फ्रेंड्स वेलकम बैक टू मई चैनल नम्बर इनकी वीटल पाकपो सूपरान स्वीटान कोल्ड काफी वीटल एपी प्रिपेर पड़ा नम्बर इनके पाकपो अद चेनल इतवर सब्सक्राइब प्लीज सब्सक्राइब कीटे बेल आइकॉन क्लिक पाको अब रेगुलर पड़े वीडियो नोटिफिकेशन उ ओके फ्रेंड्स नम्बर एपी प्रिपेर पड़ा वीडियो को पाकल वांग वीडियो को वाले नम्बर चॉक्लेट सिरप रेडी पाक அதுக்கு ஃபஸ்ட் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணதும் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆகுனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகுனதும் 10 ருபீஸ் டேரி மில்க் வாங்கி அதை ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா டேரி மில்க் மெல்ட் ஆகிரும். சாக்லேட் மெல்ட் ஆகுனதும் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் நல்லா கொதிச்சதும் அது கூட 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். சுகர் மெல்ட் ஆகுனதும் 3 டேபிள்ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன காஃபி பவுடர் வேணுமோ அந்த காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சன்ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அது கூட 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் கொக்கோ பவுடர் இல்லாட்டா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அது கூட 1/2 கப் சுகர் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது பண்ணி முடிக்க 1-5 மினிட்ஸ் தான் ஆகும். பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நாங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணதும் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் நம்ம ஆட் பண்ணி நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. அந்த ஹீட்லேயே நல்லா பட்டர் வந்து மெல்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா இப்படி தான் சிரப் வந்து ஃப்ளோ ஆகணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு பாட்டிலில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எப்பப்போ உங்களுக்கு தேவையோ அப்பப்போ எடுத்துக்கலாம். இப்போ நான் இது 1 கப்பெலாம் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். 1 கப் வாட்டருக்கு 1 கப் சிரப் எனக்கு வந்திருக்குது. சூப்பரான சாக்லேட் சிரப் நம்ம வீட்லேயே நம்ம சுலபமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி கோல்ட் காஃபி ரெடி பண்ணலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த காஃபி பவுடர் இருக்கோ அந்த காஃபி பவுடர் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ சன்ரைஸ் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் காஃபி பவுடருக்கு 2 டேபிள்ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் சாக்லேட் சிரப் எடுத்திருக்கேன். நீங்கள் இப்போ கடையில் வாங்கின சாக்லேட் சிரப்பாக இருந்தாலும் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கலாம். வெளியே வாங்க முடியாத சிச்சுவேஷனில் வீட்லேயே எப்படி சுலபமாக ப்ரிப்பேர் பண்ணலான் தான் நான் காமிச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கப் கோல்டு மில்க் எடுத்துக்கோங்க. மில்க்கை நல்லா ஹீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல சில்லான பால் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். நான் இப்போது இனிப்புக்காக கற்கண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இப்போது சுகர் வேணாலும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1 கப் கோல்டு மில்க்கை ஒரு மிக்சி பவுலில் மாற்றிக்கோங்க. அது கூட ப்ரூ பவுடர் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்லாம் அந்த மிக்சரையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 2 டேபிள்ஸ்பூன் சாக்லேட் சிரப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 3 டேபிள்ஸ்பூன் கற்கண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது உங்களுக்கு சுகர் வேணாலும் நீங்கள் 3 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ குட்டீஸ் கொடுக்கனால நான் இப்போ கற்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது 2 மினிட்ஸ் நல்லாவே அடித்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் சுற்றி சாக்லேட் சிரப்பை வச்சு டெக்கரேஷனுக்கு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் சிரப் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோமோ அவ்வளோ தூரம் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும்.
நெக்ஸ்ட் இது கூட நம்ம அடிச்சு வச்சிருக்க கோல்ட் காஃபியை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ இது கூட சில்லுன்னு என்ன வேணும்னா ரெண்டு ஐஸ் கியூபை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இது கூட ரெண்டு ஐஸ் கியூபை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரா வச்சு நம்ம இனி சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். நான் இப்போ இதை பாப்பா கொடுக்குறேன், பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தாலும் என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்டே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.